வணக்கம் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மரபுரிமை பேணல் உலக தமிழினத்தின் பொதுமை மரபை பேணுவதில் புலம்பெயர் தமிழர்கள் குறிப்பிடத்தக்க விழிப்புணர்வை பெற்று வருகின்றார்கள் என்பதை கடந்த கால மரபுரிமை நிகழ்வுகள் வெளிப்படுத்தியிருந்தன குறித்த ஒரு நிரந்தரமான நிலத்தில் ஓரினமாக காலம் வாழும் மக்கள் கூட்டத்தினர் மரபு பேணலில் பெரிதும் சிந்திக்க வேண்டியதில்லை அது இயல்பாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கும் மரபை பேணல் தொடர்பான சிந்தனை ஓட்டம் முதல் முதலில் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தருடைய தோற்றம் கொண்டது என்பதில் வியப்பில்லை தாயத்தை விட்டு வெளியேறி பலவினங்கள் கலந்துரையாடும் ஓர் இயங்கு தளத்தில் நிரந்தரமான வாழ்வை கட்டமைத்து வாழ முற்படும் பண்பாடு மரபுகளையும் காத்து செல்ல வேண்டிய தேவை உணரப்படுகின்றது புலம்பெயர்ந்தோருள் இந்த தேவையை முதலில் உணர்ந்தோர் கனடா வாழ் தமிழர்களே அதற்கு காரணங்கள் இருக்கின்றன கனடாவிலேயே அதிக அளவு தமிழர்கள் வாழ்கின்றனர் கணிசமானோர் தாயக தொடர்புகள் இருக்கின்றனர் இனி தொடரும் தலைமுறைகளின் நிரந்தர வாழ்விடமாக இத்தளமே அமைகின்றது இந்த நிலையில் பெரிதும் ஆங்கில மொழி வயப்பட்ட சூழலில் மொழி பண்பாடு அருகிச் செல்வதையும் கனடிய தேசிய பண்பாடு இளையோரை அதிக அளவில் ஈர்க்கும் நிலையினையும் அவதானித்த சமூக பற்றாளர் சிலர் மரபு பேணல் சிந்தனையை முன்வைத்தனர் மரபை உரிமையாக கருதும் சிந்தனையின் வெளிப்பாடான மரபுரிமை என்ற சொல்கூட கடந்த கால் நூற்றாண்டுக்குள் தான் பயன்பாட்டுக்குள் வந்துள்ளது மரபை பேணும் தேவைகள் கனடாவுக்கு மட்டும் உரியவை புலம்பெயர்ந்தோர் மாலும் வாழும் அனைத்து நாடுகளிலும் மரபை பேணிச் செல்லும் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை இன்னும் ஐரோப்பிய நாடுகளில் இச்சிந்தனையாக்கம் முழு வடிவம் பெறவில்லை என்றே கூற வேண்டும் எனினும் இனிவரும் காலங்களில் மரபு பேணல் செயற்திட்டங்கள் அங்கும் முன்னெடுக்கப்படும் வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன மரபு பேணல் தொடர்பான சிந்தனைகள் தாயகத்திலும் தோற்றம் கொள்ள வேண்டுமா என்ற வினா இங்கு முதன்மையானது தமிழர்களின் தாயகங்களான தமிழ்நாடும் ஈழத்தீவின் வடகிழக்கும் மலையக பகுதிகளும் தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் தன்னாட்சிக்குரிய பகுதிகள் அல்ல அங்கு ஒரு தமிழர்களை வாழ்கின்ற போதும் தமிழரின் வாழ்வியல் மரபுகள் சிதைவின்றி மக்களால் பின்பற்றப்படுகின்றனவா என்ற வினாவுக்கு ஆம் என எளிதில் விடை கூறிவிட முடியாது மேலை நாட்டு பழக்க வழக்கங்களும் ஆழ்வோரின் நுட்பமான மரபளிப்பு செயற்பாடுகளும் மரபு சார்ந்த பண்பாட்டு நடத்தைகளில் மாற்றத்தை தாயகத்தில் ஏற்படுத்தி வருகின்றன என்பதே உண்மை என் நடத்தைகள் காலத்துக்கு காலம் மாறி வருகின்றன காலத்தின் தேவைக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ப சில மாற்றங்கள் அவசியமானவையே ஆனால் முன்பே பல பண்பாடுசார் நடத்தைகள் அங்கு மாறிச் செல்கின்றன வளரும் இளைய தலைமுறையினர் குறிப்பிடத்தக்க அளவில் பண்பாட்டு நடத்தைகளில் ஈர்ப்பு கொள்ளாதிருக்கின்றனர் இலங்கை அரசு சட்டங்கள் வாயிலாக தமிழர்களின் மரபுசார் பண்பாட்டு நடத்தைகளை தடுக்கின்றது திணிக்கப்படும் சில வழிபாட்டு முறைகள் மக்களின் இயல்பான பண்பாட்டு இயக்கங்களை மாற்றி அமைக்கின்றன தனித்துவமான பண்பாட்டுச் சூழலுக்குள் அரச இயந்திரங்கள் மாற்று பண்பாட்டு தளங்களை கட்டமைக்க முயல்கின்றன மேல்நாட்டு பண்பாடுகளின் தாக்கங்களை தாயகத்தில் பொதுவாகவே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது உணவு முறைகள் மாறுகின்றன ஆடை அணிகலன்கள் மாறி வருகின்றன மரபு சார்ந்த சின்னங்களும் கட்டணங்களும் வளர்ச்சி என்ற பெயரால் அளிக்கப்படுகின்றன எனவேதான் மரபுரிமை விழிப்புணர்வு எம் தாயகத்திலும் தோன்ற வேண்டும் என நாம் கருதுகின்றோம் தாயகத்தில் எமது மரபுரிமைகள் வலிமையோடு பேணப்படுமானால் அது உலகெங்கும் பிறந்து வாழும் தமிழர்களிடத்தையும் தாக்கங்களை ஏற்படுத்தும் மரபுரிமை என்ற சொல் மிக வலிமையானது அதன் ஆழத்தையும் அதை செயலாக்கத்துக்கு உட்படுத்த வேண்டிய தேவையையும் நாம் ஒவ்வொருவரும் உணர்வோம்